ஹலோ மக்களே, இது இஸ் ஐஷா அலி ஃப்ரம் ஹோம் ப்ரினியூர். இது நம்மளோட நியூ லோகோ லான்ச். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். எங்களை மாதிரி யூடியூபர்ஸ், அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். நான் ரொம்ப தேடி தேடி இது வந்து கண்டுபிடிச்சி நான் செட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். மூவிங் லோகோஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இது பண்ணல. அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அந்தளவுக்கு பெருசாக இது இல்லை. ஸோ சிம்பிளாக இருந்தாலே போதும் அப்படின்னு. இன்னொன்று வந்து எதுக்கு நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீப்புள் வே லைக் திவசம் என்ன சொல்கிறது, உங்களோட நேம் ரெகக்னைசேஷன் வேணும், இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பீப்புள் கம் டு நோ திஸ் சேனல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னொன்று வந்து எனக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த பேர் வந்து ஒரு அப்டா இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் இட். இன்னொன்று என்ன, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், வி ஆர் கிராசிங் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். ஏ ஸோ இதுவும் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு வந்து. ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஸ்குள்ளே நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன் என்னோடய சேனலை. ஸோ அந்த மாதிரி ஒரு 80 வரைக்கும் வந்துருச்சு, கடகடான்னு வந்துச்சு. கொஞ்சம் ரிலேஷன்ஸ்லாம் டக்கு டக்குன்னு இது பண்ணிவிட, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்படியே ஸ்டாஃபாக இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப நாளாக இப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக அவுட் சைட் பீப்புளெலாம் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னு எனக்கே கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. பிகாஸ் மற்றவங்களோட வீடியோ கம்பேர் பண்ணும்போது நம்மளோட வீடியோ வந்து இட்ஸ் நாட் தட் இன்ட்ரெஸ்டிங் ஐ ஃபீல். உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆஸ் அ நியூ கமர், ஆஸ் அ பிகினராக வந்து எனக்கு வந்து ஐ நீட் டைம் டு கெட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை யூடியூப் அண்ட் வ்ளாக்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த பிகினிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ரீசன் பீப்புள் ஹவ் சப்ஸ்கிரைப் மீ. அண்ட் இன்னும் மேலும் மேலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஐ நீட் மெனி பீப்புள். பிகாஸ் ஃபஸ்ட்டு பேசிக்காகவே வந்து ஒரு சில பேர் வந்து சம்பாதிக்கிறதுக்காகவே யூடியூப் ஓப்பன் பண்ணுவாங்க. நோ லிவ்ஸ், ஸோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. பட் அவங்க எப்படி தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்காக யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் அதை வந்து அவங்களை இன்ட்ரெஸ்ட் ஆக்கிடும். யூடியூப்பில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் நிறைய ஷேர் பண்ணுறது, நிறைய வீடியோஸ் வ்ளாக்ஸ் நிறைய போடணும், டிஃப்ரெண்ட்டாக போடணும், சூப்பராக போடணும், அப்படி போடணும் இப்படி போடணும், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அண்ட் இன்னொன்று, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தால் தான் அது நிலச்சி நிற்கும். பிகாஸ் இப்போ சம்பாதிக்கிறதுக்காக தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது ஒன்று போட்டு விட்டால் அதில் வந்து அவங்களுக்கு வியூஸ் கிடைக்காது. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால அவங்க நல்லா போடுவாங்க, சூப்பராக போடுவாங்க வீடியோஸ்லாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வியூஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கும் வந்து அதே மாதிரி தான். நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஹாபி, கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஐ எம் ரியலி ஆர்ட் ஒர்க், அதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. இப்போ ஆர்ட் ஒர்க் என்ன, ஒரு பேனாவை எடுத்தால் ரெண்டு பேரும் வந்து பிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஏதோ இந்த மாதிரி ஒரு இதில் இப்போது ரீசெண்டாக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு க்ரஷ் யூடியூப். ஸோ அதனால தான் நானும் வந்தேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மை வ்ளாக்ஸ், ஐ எம் ட்ரைங் மை ஃபுல் எஃபர்ட்ஸ் டு மேக் திஸ் குட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். அஃப்கோர்ஸ் இன்னும் மேன்மேலும் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். சூப்பரான வ்ளாக்ஸ், சூப்பரான கண்டென்ட்டோட பியூட்டிஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் வந்து அப்படி ஃப்ளை ஆகணும்னு நான் விரும்புகிறேன். யூ ஷுட் ஆல்சோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ பை கமெண்டிங் அண்ட் யூனோ என்னென்ன பண்ணலாம், எப்படி இப்படி போடலாம், எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, நல்லா இல்லை, இருக்கா, ஏதாவது நீங்கள் சொன்னால் தான் எனக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்குன்னே. கிவ் ஈக்குவல் யூஸ் டு ஆல் தி யூடியூபர்ஸ். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை பாருங்கள், எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து பார்க்கணும்னு சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சதை பாருங்கள், எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸாக கொடுங்க. ஸோ ப்ளீஸ் டூ லைக் அவர் வீடியோஸ், எங்கள் வீடியோஸை கண்டிப்பாக பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் டூ ஷேர் மை வீடியோஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதை ப்ரெஸ் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் அப்படின்னு நினைக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து என்னென்ன போடுறோமோ அத்தனையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். So, thank you for all of your love and support. Please keep supporting us. We will be rocking. Inshallah.